Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. நம்மோடு தொலைபேசி வாயிலாக அதிமுகவின் மூத்த தலைவர் செம்மலை அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு செம்மலை, வணக்கம். நேற்றைய தினம் ஆளுநர் இந்த உத்தரவை பிறப்பித்த பொழுது நீங்க தொலைபேசி வாயிலாக புதிய தலைமுறைக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தீங்க, ஆளுநருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தீங்க, ஆளுநர் செய்தது சரி என்று நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனால் தற்போது ஆளுநரே தனது உத்தரவை நிறுத்தி வச்சிருக்கிறார். இப்ப ஆளுநர் செய்தது சரின்னு நீங்க நேற்று சொன்னீங்க, அவர் சரியானதை செய்தார்னா அதை ஏன் நிறுத்தணும்? ஒரு விஷயம் சரியா நம்ம செஞ்சிட்டு இருக்கோமோ அதை தொடர்ந்துதானே செய்யணும், ஏன் நிறுத்தணும்? அதாவது ஊடகத்தினுடைய செய்தியின்படி, ஊடகங்களில் வந்த செய்தியின்படி, உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. எனவே அவர் வந்து நிறுத்தி வைத்திருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் அந்த உத்தரவை திரும்ப பெற்றாலும் கூட அவர் இந்த அரசுக்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், அரசுக்கு டிகினிட்டி முக்கியம். ஒரு அரசு என்று சொன்னால் டிகினிட்டியோடு நடக்க வேண்டும் என்று. ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. எனவே இந்த மாநில அரசினுடைய அந்த டிகினிட்டியை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் முயற்சி மேற்கொள்ளுகிறார். அதுவும் சொல்ல போனால், ஆளுநர் அவர்கள் நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டு இருக்கிற அந்த காரணங்கள் அத்துணையும் கருத்தில் கொள்ள வேண்டியது. நீங்க சொல்வது எல்லாம் வந்து தார்மீக ரீதியான விஷயங்களை நீங்க பேசுறீங்க, அரசியல் ரீதியான விஷயங்களை பேசுறீங்க. திரு செம்மலை தாராளமா பேசலாம், ஆனா ஆளுநர் அதை பேசலாமா? ஆளுநர் ஒரு ஷாக் கொடுத்திருக்காருன்ற சொல்றீங்க இல்லையா? ஆளுநர் இப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாநில அரசு கொடுக்கறதற்கு நமது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதா? நமது அரசியலமைப்பு சட்டம் அனுமதி கொடுக்குதா, இடம் கொடுக்குதா? இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் மாநில அரசுக்கா இல்ல அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஷாக் ட்ரீட்மெண்டா? அரசியல் சட்டத்தினுடைய 164வது ஆர்டிகல் 164வது என்ன சொல்லுகிறது, ஒரு மினிஸ்டர் ஷல் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் தி பிளஷர் ஆஃப் தி கவர்னர். அப்படி என்ற அர்த்தம் என்ன? கவர்னர் விரும்புகிறவரை. அதாவது இன்னொரு உதாரணத்தை கூட உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளர் என்று வெளியிடப்பட்டு, அவர் அந்த அடிப்படையில் தான் அந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற போது அவர் என்ன காரணத்தினாலே அந்த பதவியை ஏற்கவில்லை என்பது நாடறிந்த விஷயம். அதை நான் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. எனவே எதிலும் ஒரு நியாயம் வந்து, அதாவது அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் சோனியா காந்தியை பிரதம வேட்பாளராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? அவரே அப்துல் கலாம் அவர்களே தனது புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, ஒருவேளை சோனியா காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக இருந்தால் அவருக்கு பதவி பிரமாணம் நான் செய்து வச்சிருப்பேன்றத அவர் தெளிவா எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட பேரு கூட நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். அதாவது அவர் மாண்புமிகு அப்துல் கலாம் சொல்லி இருந்தாலும், ஆனால் அதாவது மொராலிட்டி அடிப்படையில் அந்த மாரல் கிரவுண்ட்ல சோனியா காந்தி அம்மையாரே அதை தவிர்த்து விட்டார். அதுதான் அவருக்கு இருக்கிற அந்த பெருந்தன்மை. அதே போலத்தான் இப்ப நீங்க சொன்ன உதாரணமே அப்ப மாறிடுச்சு இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? குடியரசுத் தலைவர் வந்து அவருக்கு சோனியா காந்தியை பதவி பிரமாணம் செய்ய வைக்காமல் நிறுத்தி வைத்தார்னு சொன்னீங்க. இப்போ அவரே வந்து இது வந்து சோனியா காந்தியை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றீங்க. அப்ப இது இந்த உதாரணமே சரியில்லை இல்லையா? பெருந்தன்மையோடு அதை வந்து நிராகரித்து விட்டார், அது வந்து தவிர்த்து விட்டார். அது வந்து அவருடைய பெருந்தன்மை. இப்ப நானே நேற்று விவாதத்தில் கூட என்ன சொன்னோம், ஒரு கிரிமினல் அதாவது ஒரு அந்த தகுதிக்கு அதாவது ஒரு அதாவது புத்தி சுவாதனம் இல்லாதவர் அல்லது அந்த பதவிக்கு உண்டான வயதை எட்டாதவர் முதலமைச்சர் பரிந்துரை செய்தால் ஆளுநர் ஏற்றுக்க முடியுமா? அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் சட்டத்தில் ஒவ்வொன்றும் விளக்கி சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் அண்டர்ஸ்டுட். அது வந்து அதுக்கு நாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நடத்துக்கணும். சட்டத்தில் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது. மீண்டும் தார்மீக அடிப்படையை அப்துல் கலாம் அவருடைய புத்தகத்தின் பேர் டர்னிங் பாயிண்ட்ஸ். இதுதான் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் சொல்றோம். ஒரு ஆட்சியாளர்கள் முன்னுதாரணமா இருக்கணும். நீ மக்கள் மத்தியில் எவ்வளவு குழப்பம். நீங்க தார்மீகத்தையும் நீங்க அரசியல் ரீதியான கருத்துக்களையும் பேசுறீங்க, ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்றதையும் முக்கியமா பார்க்கணும். திரு செம்மலை நீங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா ஆளுநர் அதை செய்யலாமான்றதுதான் கேள்வி.
ஒரு அரசுக்கு இது ஒரு அவர் பெயர் அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? கவர்னரையே நம்ம குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. கவர்னர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு சேஃப்கார்ட் தி கான்ஸ்டிடியூஷன், அவர் இது பண்றாரு, அந்த மொராலிட்டியை கீப் அப் பண்றாரு, மொராலிட்டியை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அதனால நம்ம அவர் அரசியல் செய்யறாரு. நீங்க ஆளுநரின் முயற்சிக்கு துணை நிக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கிறேன் திரு செம்மலை. உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் புதிய தலைமுறையோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அட்மிஷன்ஸ் ஓபன் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்னாப்பேட்டை திருநெல்வேலி.